ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிரகாசமான வாழ்க்கைக்கு தினமும் ஏற்றுங்கள் தீபம். தீபம் எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். இதுவரை நமது ஓம் அகத்தீசாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க இயலும். தீபம் என்பது இறைவனின் அம்சம். தீபத்தை நாம் எந்த அளவு மனம் ஒன்றி வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனை நெருங்க முடியும். ஒருவர் தினமும் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்தால் அவர் மெய் உணர்வை பெற முடியும் என்று அப்பர் அடிகளே கூறியுள்ளார். காலை மாலை என இரு நேரமும் விளக்கு ஏற்றலாம். வீடுகளில் இதுபோல் நாம் காலை மாலை இரு நேரமும் விளக்கு ஏற்றுவதால் பிரச்சனைகள் வராது. நமக்கு புண்ணியமும் ஞானமும் அதிகரிக்கும். எனவே தினமும் தீபங்களை ஏற்றுங்கள். அந்த தீப வழிபாடு எப்படி இருந்தால் மேலும் சிறக்க முடியும் என்பதை இறைவனையும் ஆன்மாவையும் ஜோதி ரூபமாக ஒளி பிரகாசமாக வழிபட்டு வரும் முறையை நம் முன்னோர்கள் பண்டைய காலத்திலிருந்தே வழிமுறைப்படுத்தியுள்ளனர். எந்த மதத்திலும் தீப ஒளி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எந்த ஒரு நல்ல நிகழ்வும் விளக்கு ஏற்றியே தொடங்கப்படுகின்றது. வீட்டிலும் சரி, கோவில்களிலும் சரி, காலையும் மாலையும் தீபங்கள் ஏற்றுவது நமது கலாச்சாரத்தில் இருக்கின்றது. தீபம் என்பது புற ஒளியினை மட்டும் தருவதில்லை. தீபத்தினை நாம் வழிபடும் பொழுது வழிபடுபவரின் ஆன்ம ஒளியும் ஞான ஒளியும் கூடுகின்றது. ஏனெனில் தீபம் அதாவது அக்னி இருள் அழுக்கு இரண்டினையும் நீக்கி பரவி அனைத்தையும் தன் மயமாகவும் ஒளிமயமாகவும் ஆக்கிவிடும். அதனாலே தான் நமது முன்னோர்கள் சூரியன் சந்திரன் அக்னியை வழிபட்டு வந்துள்ளனர். கோயிலில் பார்த்திங்கன்னா அணையா விளக்கு, சுற்று விளக்கு, லட்ச தீப விளக்கு என தீபத்தை பலவாறு ஏற்றி வழிபடுவார்கள். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி வழிபடுவாங்க. விளக்குகள் பல வகையாக இருக்கிறது. அதில் முதலில் அகல் விளக்கு. அகல் விளக்கு ஏற்றினால் சர்வ மங்களங்களையும் அழிக்கும். வெண்கல விளக்கு ஏற்றினால் தோஷங்களை நீக்கும். செம்பு விளக்கு மனதில் அமைதி தரும். பித்தளை விளக்கில் விளக்கேற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். வெள்ளி விளக்கு நம்ம மனதிற்கு அமைதியை தரும். தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும். அதேபோல் குத்து விளக்கு, தூண்டாமணி விளக்கு, காமாட்சி விளக்கு, பாவை விளக்கு என பல வகையாக பிரிக்கிறோம். இதில் பார்த்தா குத்து விளக்கை வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூன்றும் சேர்ந்த விளக்குகளாக விளக்காக எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்ததாக விளக்கை ஏற்ற என்னென்ன எண்ணெய் வகைகளை உபயோகிக்கலாம். நெய்யை பயன்படுத்தி விளக்கேற்றினால் சுகமும் ஞானமும் கிடைக்கும். நல்லெண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றினால் வீட பரிகாரம். இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி விளக்கை ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றினால் சகல சம்பத்தும் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயை விளக்கேற்றினால் கணபதி குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மேலே சொன்ன ஐந்து எண்ணெயும் கலந்தும் விளக்கேற்றலாம். ஐந்து எண்ணெய் விளக்கு தீபத்திற்கு என்னென்ன திரிவகைகளை நாம் உபயோகிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம்.
பஞ்சுத்திரியில் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களம் உண்டாகும். தாமரை தண்டில் விளக்கை ஏற்றினால் செல்வம் சேரும், முன்வினை பாவம் நீங்கும். வாழைத்தண்டில் விளக்கை ஏற்றினால் தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். புது மஞ்சள் வண்ண துணியில் திரியேற்றினால் திருமண தடை நீங்கும். வெண்மை துணி திரியில், அதாவது புதுசாக ஒரு காட்டன் துணியில் திரி செஞ்சு அதில் விளக்கேற்றினீங்கன்னா சுகவாழ்வு, குடும்ப நலம் உண்டாகும். வெள்ளருக்கு திரியில் விளக்கை ஏற்றினால் தன லாபம் உண்டாகும். இப்போது குத்து விளக்கில் ஐந்து முகம் இருக்கும். அதில் ஒரு முகம் பார்த்தவாறு விளக்கை ஏற்றினால் மத்தியமமான பலன் கிடைக்கும். இரண்டு முகம் பார்த்து விளக்கை ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மூன்று முகமாக பார்த்து விளக்கை ஏற்றினால் பிள்ளைகள் மேன்மை உண்டாகும். நான்கு முகமாக விளக்கை ஏற்றினால் சொத்து சேரும். ஐந்து முகமாக விளக்கை ஏற்றினால் செல்வ நிலை உயரும். விளக்கை ஏற்றும் திசைகளை பற்றி பார்ப்போம். கிழக்கு முகமாக விளக்கு ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும், துன்பம் விலகும். வடகிழக்கு திசை பார்த்து விளக்கை ஏற்றினால் தான தர்மங்கள் செய்த பலன் கிடைக்கும். மேற்கு திசை பார்த்து விளக்கை ஏற்றினால் பகை தீரும், கடன் நீங்கும். தென்கிழக்கு திசை பார்த்தவாறு விளக்கை ஏற்றினால் அறிவு பெருகும். வடக்கு திசை பார்த்தவாறு விளக்கை ஏற்றினால் காரிய சித்தி உண்டாகும். வடமேற்கு திசையை பார்த்து விளக்கை ஏற்றினால் ஒற்றுமை உண்டாகும், குடும்பத்திற்கிடையே ஒற்றுமை உண்டாகும். தெற்கு திசை பார்த்து விளக்கை ஏற்றக்கூடாது. மகா கணபதிக்கு தேங்காய் எண்ணெயை தீபமாகவும் பெருமாளுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். சிவபெருமானுக்கு இழுப்பை எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். முருகனுக்கு நெய்யும் சந்தன எண்ணெயும் பயன்படுத்தி விளக்கை ஏற்றினால் நல்லது. விளக்கை ஏற்ற சரியான நேரம் காலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை, அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கை ஏற்றலாம். மாலையில் 5:30 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கை ஏற்ற உகந்த நேரங்கள். விளக்கினை ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி இந்த கிழமைகளில் சுத்தம் செய்யலாம். செவ்வாய், புதன், வெள்ளி இந்த கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது. தீபத்தை ஏற்றும்போது, அதாவது ஏற்றியவுடன் திகுதிகுவென எரியக்கூடாது, கட்டுக்கடங்காமலும் எரியக்கூடாது. ஒரு நார்மலாக சராசரியாக எரியற மாதிரி பார்க்கணும். அதே போல் விளக்கு ஏற்றும்போது வந்து நம்ம வாயில் ஓரிரு கிராம்பு வச்சு விளக்கு ஏற்றணும், அல்லது ஏலக்காயை வாயில் வைத்து மென்று விழுங்கி கூட விளக்கை ஏற்ற வேண்டும். ஏனெனில் நாம் இறைவனின் நாமத்தை ஜபித்து, அதாவது ஜபிக்கும் நமது வாய் கூட நல்ல மனமோடு, அதாவது வாசனையோடு இருக்க வேண்டும் என்பதே இதன் கருத்து. தீபத்தினை வந்து நம்ம இப்போ சரியாக எரியல அப்படின்னா தூண்டி விடுறதுக்கு சிறிய வெள்ளி குச்சி பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இலையுடைய காம்பை வந்து உபயோகிக்கலாம். முக்கியமாக தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டுடைய பின்வாசல் கதவை வந்து மூடி வைக்க வேண்டும், முன்வாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும். தீபத்தை நம்ம சாந்திப்படுத்தணும், என்ன செய்யலாம் சாந்திப்படுத்தணும்னா பூ வைத்து சாந்தப்படுத்தலாம், அல்லது பால் ஓரிரு துளிகளை பயன்படுத்தி சாந்தப்படுத்தலாம். தீபத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்த நமது முன்னோர்கள், அதனாலேயே நாம் தீபங்களின் ஒளியை கொண்டு கொண்டாடும் பண்டிகையாக தீபாவளியை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அனைவருக்கும்
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி. ஓம் நமசிவாய.